உங்களுக்கு இப்போ 4 வயசு ஆச்சுன்னு வச்சுப்போம். உங்க முன்னாடி வாய் ஊறுற மாதிரி சூப்பரான ஒரு லட்டு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், அது வரைக்கும் இந்த லட்டை சாப்பிடாம வெயிட் பண்ணா இந்த ஒரு லட்டுக்கு பதில் சூப்பரான 2 லட்டு தரேன். ஆனா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியலன்னா இந்த ஒரு லட்டு நீங்க சாப்பிடலாம், உடனே கூட சாப்பிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா ஒரு 4 வயசு குழந்தை என்ன செய்யும்? வெயிட் பண்ணா 2 லட்டு, வெயிட் பண்ணா முடியலன்னா 1 லட்டு, ஆனா உடனே சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை 1960ஸ்ல செஞ்சு இந்த சின்ன பசங்க பெருசாகி எவ்வளவு எமோஷனலி இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த 4 வயசு பசங்களில் சிலர் ரிசர்ச்சர் வெளியே போயிட்ட உடனே அந்த 1 லட்டை சாப்பிட்டுட்டாங்க. அவங்களால அதை உடனே சாப்பிடணும் அப்படின்ற உணர்வை கட்டுப்படுத்தவே சுத்தமா முடியல. ஆனா சில குழந்தைகள் உடனே சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் வெயிட் பண்ணா 2 லட்டு கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ண டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாங்களாம். ரிசர்ச்சை திரும்பி வர ஆன அந்த 15-20 நிமிஷம் அவங்க கிட்டே சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சில பசங்க லட்டை பார்க்கவே கூடாது அப்படின்னு அவங்க கண்ணை அவங்களே மூடிக்கிட்டாங்களாம். சில பசங்க அவங்க கை காலை வச்சு அவங்க கிட்டேயே அவங்க விளையாடிக்கிட்டாங்களாம். இன்னும் சில பசங்க தூங்க கூட ட்ரை பண்ணாங்களாம். வெயிட் பண்ணால் 2 லட்டு கிடைக்கும்னு இந்த மாதிரிலாம் செஞ்ச குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் 2 லட்டு கொடுத்தாங்களாம். ஒரு 12-14 வருஷம் கழிச்சு, அதுக்கு முன்னாடி இந்த ரிசர்ச்சை லட்டை வச்சு பண்ணலீங்க, யூஎஸ்ல மார்ஷ்மெல்லோ அப்படின்னு ஒரு ஸ்வீட் இருக்கும், அந்த ஸ்வீட்டை வச்சு பண்ணாங்க. சரி ஓகே, திருப்பி 12-14 வருஷம் கழிச்சு இந்த பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு ட்ராக் பண்ணி பார்த்தாங்க. எந்த பசங்க எல்லாம் உடனே சாப்பிடணும் அப்படின்ற உணர்வை தடுக்க முடிஞ்சிச்சோ அவங்க எல்லாம் லைஃப்ல வர ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ், ஏமாற்றங்கள் இது எது வந்தாலும் அதை பெட்டரா டீல் பண்றாங்க, நல்ல சோஷியல் லைஃப் இருக்கு, பிரச்சனை வந்தா உடஞ்சி போகாம உறைஞ்சி போகாம கான்ஃபிடண்டா இருக்காங்க, அவங்களுடைய கோல்ஸை நோக்கி அவங்களால தொடர்ந்து போக முடியுது. ஆனா அவங்க உணர்வை கட்டுப்படுத்த முடியாம லட்டை உடனே சாப்பிட்ட பசங்கள்ல பெரும்பாலான குழந்தைகள் கொஞ்சம் ஷையா, பிரச்சனை வந்தா பெருசா டீல் பண்ண தெரியல, ஏமாற்றங்கள் வந்தா ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க, அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் சுயமதிப்பும் ரொம்ப கம்மியா இருக்கு, அவங்க ரொம்ப கெட்ட ஆளு, அவங்களுக்கு ஒர்த்தே இல்லை அப்படின்ற உணர்வெல்லாம் அவங்க கிட்ட அதிகமா இருந்துச்சான். இப்போ இதை கேட்டுட்டு இருக்க சிலர் இப்படி இருந்தா மனசு உடஞ்சிடாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நான் ஒரு எக்ஸெப்ஷன், நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் வளர்ந்துட்டே இருக்கேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்டான அப்ரோச்சை எடுங்க, கண்டிப்பா நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க முடியும். ஓகே, திருப்பி வீடியோக்குள்ள போயிடுவோம். இப்பவே எனக்கு ஒரு விஷயம் வேணும், செய்யணும் அப்படின்னு தோணும் போது அந்த நேரத்துல அதை எப்படி நாம ரெசிஸ்ட் பண்றோம், செய்யாம தவிர்க்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் எல்லா உணர்வுக்கும் எமோஷன்ஸுக்கும் அடிப்படையா. நாம எப்படி செல்ஃப் கண்ட்ரோல்டா சுய கட்டுப்பாடோடு எல்லா விஷயத்திலையும் இருக்க போறோம் அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துற ரொம்ப முக்கியமான விஷயம் இண்டிகேட்டரா இருக்கும். அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தெரியப்படுத்துற விஷயம். இந்த மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொண்டது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக். கண்டிப்பா வாங்கி படியுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். என்றும் வெல்வோம். அன்புடன்.